கள்ளக்குறிச்சி அருகே சரக்கு லாரியும் ஆம்னி பேருந்தும் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 20 பேர் காயமடைந்தனர். கள்ளக்குறிச்சி அடுத்த தியாகதுருகம் பைபாஸ் சாலையில் கொல்கத்தாவில் இருந்து சணல் நார் ஏற்றிக்கொண்டு கேரளா சென்ற லாரியும் கோயம்புத்தூரில் இருந்து சென்னை நோக்கி சென்ற ஆம்னி பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியில் இருந்த திருச்சியைச் சேர்ந்த கூடுதல் ஓட்டுநர் தர்மலிங்கம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். லாரியை ஓட்டி வந்த நாமக்கலைச் சேர்ந்த ராஜு பலத்த காயத்துடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். காயமடைந்த 20 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.